ஹாய் நான் உங்கள் அப்துல் கலாம் பேசுகிறேன் வாங்க இன்றைக்கி மேட் கேள்வி ஆறு முதல் பத்து வந்து பார்க்கலாம் இது வந்து எப்படின்னா ஆட் மேன் அவுட் சொல்லி இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் தமிழில் வந்து தவறான எண் எழுத்துக்களை சரி நான் எண்ணாகவும் இருக்கும் இல்லை எழுத்தாகவும் இருக்கும் சரிங்களா கீழே கொடுக்கப்பட்டதில்லை சரி மொதல் இது பார்ப்போம் இருபத்தி ஐந்து ஆறாவது கேள்வி இருபத்தைந்து அறுபத்தி ரெண்டு நூற்றி ரெண்டு இரநூத்தி பதினாலு முந்நூற்றி நாற்பத்தொன்று கொடுத்துருவாங்க எது ஆட் மேன் அவுட் பார்க்கலாம் எது தவறான நம்பர் பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா மூணு க்யூப் மைனஸ் ரெண்டு மூணு க்யூப் இருபத்தி ஏழு இருபத்தேழு மைனஸ் ரெண்டு இருபத்தைந்து அடுத்து நாலு க்யூப் மைனஸ் ரெண்டு நாலு கியூப் அறுபத்தி நாலு மைனஸ் ரெண்டு அறுபத்தி ரெண்டு அடுத்தது அஞ்சு க்யூப் மைனஸ் ரெண்டு அஞ்சு கியூ மைனஸ் ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு அடுத்த நம்பர் வந்து ஆறு க்யூப் மைனஸ் ரெண்டு ஆறு க்யூப் இரநூத்தி பதினாறு மைனஸ் ரெண்டு இரநூத்தி பதினாலு ஏழு கியூப் மைனஸ் ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு மைனஸ் ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆர்ட் மேன் அவுட் பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றி இருபத்தி மூணு வர்றது போல் நூற்றி இருபத்தி ரெண்டு வந்திருக்கு ஸோ அதுதான் ஆர்ட் மேன் அவுட் அதுதான் தவறான எண் அப்போ எந்த ஆப்ஷன் கேட்டிங்கன்னா முதல் ஆப்ஷன் தப்பு சரிங்களா முதல் ஆப்ஷன் தப்பு பட் அதுதான் இங்கே சரியான விடை சரி மொதல் ஆப்ஷன் தான் தப்பு இது லாஜிக் பார்த்திங்கன்னா என் க்யூப் மைனஸ் டூ அதாவது ரெண்ட் பவர் அடுக்கு பவர் வந்து மூணு மூணு பவர் மூணு மூணு நடுக்கு மூணு மைனஸ் ரெண்டு ஓகேங்களா சரி ரெண்டாக கிளிக்கு போகலாமா ரெண்டாக கிளி ஒன்று மூன்று அதாவது ஏழாக கிளி ஒன்று மூன்று ஏழு பதினைந்து முப்பத்தி ஒன்று அறுபத்தஞ்சு நூற்றி இருபத்தேழு சரிங்களா இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சரிங்களா இது வந்து ஒன் ஒன்றை வந்து ரெண்டாவது பேருக்கு ஒன்று ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா ஒன்று வந்து ரெண்டாவது பேருக்கு ஒன்று ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு அடுத்து வந்து மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஏழு ஏழு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று பதினைஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி மூணு ஆனால் இங்கே அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அறுபத்தி அஞ்சு தான் மேன் அவுட் அங்கே வந்து சரியான நம்பர் வந்து அறுபத்தி மூன்று வர வேண்டும் சரியான எண் அறுபத்தி மூன்று வர வேண்டும் சரிங்களா சரி அடுத்த போலாமா இது அறுபத்தி அஞ்சு எங்கே இருக்குது அதை நம்ம மொதல் ஆப்ஷனில் இருக்கா ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கா மூணாவதில் இருக்கா நாலாவதில் இருக்கா பாருங்கள் இது வந்து நாலாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ நாலாவது ஆப்ஷன் தான் அறுபத்தைந்து தவறு அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று வந்திருக்கணும் சரி அடுத்த கேள்வி போகலாம் மைனஸ் ஒன்று கமா ரெண்டு கமா ரெண்டு அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஏழு இது வந்து கேள்வி வந்து அதாவது எல்லா ஆப்ஷன்ஸும் தவறுதலாக இருக்கனால அவங்க இதுலேயே கீழே கொடுத்துருக்காங்க எட்டாவது கேள்வி வந்து தவறுன்னு சொல்லி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணணும் ஒன்பதாவது கேள்வி போயிடலாம் சரி ஏ அதாவது ஏடி இஜி ஐஜே எம்எம் கியூபி யூபி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு சின்ன சொல்கிறேன் ஏவோட மதிப்பு ஒன்று ஐஜோட மதிப்பு ஈயோட மதிப்பு அஞ்சு ஸோ ப்ளஸ் நாலு ஐயோட மதிப்பு ஒம்பது ஸோ ப்ளஸ் நாலு எம்மோட மதிப்பு பதிமூணு ஸோ ப்ளஸ் நாலு நான் மொதல் ஆல்ஃபபெட் மட்டும் எடுக்கிறேன் கியூவோட மதிப்பு பதினேழு ஸோ ப்ளஸ் நாலு பதிமூணு ப்ளஸ் நாலு ஸோ யுவோட மதிப்பு இருபத்தி ஒன்று பதினேழு ப்ளஸ் நாலு இருபத்தொன்று இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஏஇஐ எம் கியூபி க்யூ க்யூயூ இது முதல் இது எல்லாம் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது இதுவும் கரெக்டாக இருக்கா பார்க்கலாம் டி வந்து நான்கு ஜி வந்து ஜி வந்து ஏழு ஸோ இது வந்து மூன்று கூடுது நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஜே வந்து பத்து இதுவும் ஒரு மூணு கூடுது எம் வந்து பதிமூணு இதுவும் ஒரு மூணு கூடுது பி வந்து பதினாறு இங்கேயும் ஒரு மூணு கூடுது திருப்பி அதே பி வருது பதினாறு இங்கே ஒன்றுமே கூடல ப்ளஸ் ஜீரோ தான் வருது அப்போ நம்மளுக்கு ராங் ஆப்ஷன் கிடச்சிட்டு யூபி தான் தவறு யூபி என்பது தவறு யூபி வந்து எங்கே இருக்குது மொதல் ஆப்ஷன்லேயும் இல்லை மூன்றாவதுலேயும் இல்லை ஸோ ரெண்டாவதில் இருக்கா பார்க்கலாம் வாங்க ஆமாம் ரெண்டாவதில் தான் இருக்குது ஸோ யூபி வந்து தவறான ஆப்ஷன் பட் அதுதான் இங்கே சரியான விட ஏன்னா தவறான ஆப்ஷனை தேட சொல்லி தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சரி அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா Uh, Z8, எயிட் W5, எயிட் W5, ஃபைவ் uh, Q8, எயிட் K3. ஃபைவ் ஒரே நிமிஷம் டி டூ க்யூ எயிட் என் ஃபைவ் இது எப்படி செய்யலாமல் பார்த்துக்கும். இப்போது இசட் எய்ட்டுங்கிறது எப்படி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இசட்டோட உண்மையான வேல்யூ வந்து 26. இந்த 26. ஆறாக ரெண்டு ப்ளஸ் ஆறுன்னு எழுதியிருக்காங்க ரெண்டு ப்ளஸ் ஆறு அப்போ எட்டு ஆயிட்ஸ் அப்போ இசட் வந்து எட்டு சரிதான் இசட் என்பது எட்டு அதாவது பக்கத்தில் உள்ள அதோட மதிப்பை வந்து ரெண்டு வேல்யூ சிங்கிள் டிஜிட் ஆக்கிறாங்க ஸோ டபிள்யூவோட வேல்யூ வந்து இருபத்தி மூன்று இப்போ இருபத்தி மூணு சிங்கிள் டிஜிட் ஆக்கணுன்னா டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் அப்போ டபிள்யூ வந்து ஐந்து வந்து சரி டப்ளியூ ஐந்து சரி சரி அடுத்த நம்பர் என்னென்னு ப பார்ப்போம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டீ வந்து டூ கொடுத்துருக்காங்க டீ வந்து டூ வந்து சரியாக பார்க்கலாம் டீயோட உண்மையான வேல்யூ வந்து இருபது டி இருபது அப்போ டூ ப்ளஸ் ஜீரோ சிங்கிள் டிஜிட்டாகனா டூ ப்ளஸ் ஜீரோ டீ வந்து T ப்ளஸ் ஜீரோ டூ அப்போ டி டூவும் கரெக்ட் தான் அடுத்து வந்து கியூ எயிட் Q ஓட மதிப்பு Q ஓட வேல்யூ வந்து பதினேழு Q பதினேழு 1, ப்ளஸ் ஏழு வந்து எட்டு அப்போ க்யூ வந்து எட்டு வந்து சரிதான் க்யூ வந்து எட்டு சரி தான் ஏன்னா ஒன் ப்ளஸ் மூணு வந்து எட்டு ஒன் ப்ளஸ் ஏழு வந்து எட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என் ஃபைவ் கொடுத்துருவாங்க என்னோடய உண்மையான மதிப்பு வந்து பதினாலு என் வந்து பதினாலு ஒன்று ப்ளஸ் நாலு வந்து ஐந்து அப்போ என் ஐந்து வந்து சரிதான் என் பதினாலு என் ஐந்துன்னு எழுதலாம் சரி அடுத்த கே கே வந்து கேவோட வேல்யூ பதினொன்று ஏன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கே லெவன் கேன்னு சொன்னாலே பதினொன்று கேவோட வேல்யூ பதினொன்று அப்போ பதினொன்றில் ஒன் ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் போட்டால் டூ அப்போ கே வந்து ரெண்டு தான் வரணும் கே டூ தான் வரணும் அவங்க என்ன கொடுத்தாங்க கே த்ரீ கொடுத்தாங்க இப்போ கே த்ரீ தான் தவறான ஆப்ஷன் கே த்ரீ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இதில் இருக்குது ஸோ கே த்ரீ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தவறு சரிங்களா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இதனுடைய தொடர்ச்சியான வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க